Hi friends, Sunday special. இன்னைக்கு வந்து விலைமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். விலைமீனுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இதுதான் விலைமீன். இதை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த மீனை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே டேஸ்ட் ஃப்ரைக்கும் நல்லா இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. உங்க ஏரியால கிடைச்சா இந்த மீனை வாங்கி பாருங்க. மீன் சைஸ் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையாலுமே இதுவும் நல்லா இருக்கும், பாறை மீனும் நல்லா இருக்கும். நீங்க கொஞ்சம் முள் இருக்கும், பட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன எழுதி வச்சிருக்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விற்கிற? இங்க தானே விற்கிற, அப்புறம் எதுக்கு நான் இங்கு? ஆமா, அழி. உங்க ஏரியால இந்த மீன் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே மீன் வந்து ஃப்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இது நாங்க வந்து எப்பயோ ஏதோ மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனா போகுதுன்னு வாங்கி சாப்பிட்ட மீன் தான் இந்த மீன். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதுதான் விலை மீனோட இது. இது வந்து கிலோ வந்து 500 ரூபா. இது சின்ன சைஸா இருந்தா 400 ரூபா. இது வந்து 500 ரூபா இன்னைக்கு கிலோ. பண்ணி மசாலாலாம் போட்டுட்டு டேஸ்ட்ல சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கிளீன் பண்ணிருக்கலாம் இப்போ. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இப்போ கிளீன் பண்ணி மசாலா தடவிட்டாங்க பாருங்க. மசாலா தடவை மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் லெஸ் ஸ்பைசி, இது வந்து மீடியம் ஸ்பைசி. இதை வந்து ஒரு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்ல அருமையான மீன் கிடைக்கும். சாப்பிட்டு பார்த்துங்க. வெள்ளை மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். வாழை இலையில மீனை வச்சு கட்டி அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் வெடிக்குது பாருங்கள. என்ன வாழை இலையில வச்சுனா வெடிக்குது. அப்படியே வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதான். மீன் ஃப்ரை பண்ணுறதுல ஃப்ரை பண்ணணும். வாழை இலை சூடாகி உள்ளே மீன் அப்படியே ஃப்ரை ஆகும். இந்த வாழை இலையோடு சேர்ந்து வர்ற வாசமும், இந்த வாழை இலை கருகி வர்ற வாசமும் மீனும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணணும். நல்லா பாத்தீங்கன்னா நல்லா வாழை இலை நல்லா கருகி உள்ள இருக்க மீன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இதே மாதிரி அந்த பக்கமானவங்களும் எடுத்துட வேண்டியதான். என்ன வெடிச்சு எடுத்துட்டு எவ்வளவு எண்ணெய் வருது, எண்ணெயா தண்ணியா? நான் அப்படியே வச்சிருந்தேன். இப்ப வந்து நம்ம சுறா புட்டு செய்ய போறோம். சுறா புட்டு வந்து எண்ணெய் ஊத்தி தாளிச்சு கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சு. இப்ப வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். சீக்கிரம் வெங்காயம் ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் ஃப்ரை ஆகிடும். உப்பை போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டியதான். சுறா மீனை வந்து இட்லி குப்பரையில் வச்சு நல்லா அவிச்சு வச்சுக்கணும். அவிச்சு மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் ஊற்றி ஊற்றிட்டு மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு போன் இருக்கும். அந்த போனை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து முட்டைப்பொடி மாசம் மாதிரி ஊற்று வச்சிடணும். ஊற்று வச்சுட்டு ஆனியன் ஃப்ரை ஆகணும்னா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஓரளவுக்கு. இப்போ வந்து பூண்டு மிளகாய் போடுறோம். மிளகாய் வந்து காரத்துக்காக போடணும். அது உங்களுக்கு எவ்வளோ காரமாக வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும்.
இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா வந்து பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே பக்கத்துலேயே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் கொஞ்சம் நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அது வந்த உடனே ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சுறா புட்டு எப்படி செய்கிறது மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த உதுத்து வச்ச சுறாவை வந்து இப்படி போட்டு தீட்டி எடுக்க வேண்டியதுதான். சுறாவில் ரெண்டு டைப் இருக்கு, பால் சுறா இன்னொன்று வந்து நார்மல் சுறா. பால் சுறா தான் புட்டு செய்யறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் கடைகளில் போனால் ஏமாற்றிடுவாங்க, அதனால் செக் பண்ணி வாங்குங்க. பால் சுறா வாங்க, பால் சுறாவான்னு கேட்டு வாங்குங்க. இது வந்து ரொம்ப டிமாண்டு கிடைக்கிறது. மீன் சுறா மீன் இப்போ கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்கு. அதுலேயும் இந்த பால் சுறா கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்கு. இது வந்து லைட்டாக வந்து ஆனியனோட போட்டு ஒரு 5 minutes பிரட்டி எடுத்துட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் துருவில் போடணும். தேங்காய் துருவில் போட்டு ஒரு கிண்டி அப்படி கிண்டி எடுத்துட்டு காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட்டு. இது வந்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு. மதர் ஃபீடு பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த புட்டை சாப்பிடுங்க. அவ்வளோதான், சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கிண்டி கிண்டியை புரட்டி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். சூடான சுவையான சுறா போட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பரிமாற. பார்த்தீங்கன்னா சூடாக சுறா போட்டு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா முட்டைப்பொடி மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா இது அவிக்கிறப்ப லைட்டாக ஒரு வாடை வரும், பட் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஃபைனலாக எல்லாம் பண்ணி பார்க்குற அந்த வாழையெல்லாம் வராது, நல்லாயிருக்கும். இது மீன் பொழிச்சது வாழை இலையில் வச்சு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, நல்லா பாருங்கள் வாழை இலை எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு. கட்டின நூலையே காணும், நூலே அந்த ஓடிடுச்சு போல இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான நூல் போட்டு கட்டணும் போல், நம்ம லைட்டாக போட்டு கட்டினதால் அது வந்து போச்சு. பாருங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். மீன் பொழிச்சது நல்லா உள்ள சூடாக இருக்கு. வாழை இலையின் நாறுகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாழை இலை கறி வந்ததுனால வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணிடுமா? மீன் பொழிச்சது மசாலா வாசம் லைட்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா தான் இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒன்றும் இல்லையா, இந்த முள் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னேன் இந்த மாதிரி முள்ளுங்க தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மீன் அற்புதமான மீன் இது. பாருங்க என்ன உள்ள உள் வாங்கியிருக்கு. என்ன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்ற ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுங்கள், பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள் ரைஸ் அப்படியே உடையாமல் முழுசு முழுசு அப்படியே இருக்குது. பாருங்கள் நல்லாயிருக்கு பிரியாணி. சுட சுட நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. யோகிதாவோடைய ஃபேவரட் நாட்டுக்கோழி. என்ன நீ வரல? கோழி சரியாக வேகலை, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு. அதை வர்றேன் மோந்தா பாக்குறீங்க. நார்மலா நம்ம வந்து இது வந்து நார்மலா ஃப்ரை பண்ண மீன், இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்புக்காரம் கரெக்டான இருக்குது, நல்லா மசாலாவும் நல்லா மேரினேட் ஆகி நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் ஏரியாவில் விலை மீன் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஓகே, அடுத்து பிரியாணி போட்டு டேஸ்ட் பண்ணலாம். சண்டே சமையல். அண்ணே, நான் காலையெல்லாம் கழுவிட்டு கிளீனா வந்து உட்காந்துருக்கேண்ணே, நீங்க சாப்பிடுங்கண்ணே, நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஆத்து கொஞ்சம் மீன் கொடுப்போம். டேஸ்ட் பண்ணி சொல்லிருங்க. யோகி, உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வைஃப் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி, விலை மீன் ஃப்ரை, சுறா புட்டு, ரைத்தா. டேஸ்ட் பண்ணிடலாமா? சாப்பிட்டு பார்த்துடலாமா? டெம்டிங் ஆகி நானே முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. சூப்பராக அது வழங்கப்பட்ட பிரியாணி. யோகி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்தாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம மீட் பண்றோம். ஓகே, பாய் பாய்.